நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில கருத்தரிக்க காண்டாக்ட் எத்தனிக் ஹெல்த்கேர் நம்ம இந்தியா வந்து பெருமையை நினைக்கிறது வந்து டிக்டாக் பேன் பண்ணது தான் நான் நினைக்கிறேன் டிக்டாக்ன்றது வந்து ஒரு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு ஆப் ஒன்று பட் ஆனால் அது அதில் மனசு கஷ்டமான ஒரு ஃபீலிங் கூட எடுத்துங்க டிக்டாக்ல பண்ணுறாங்க கண்டி கூட இருக்க அப்பா அம்மா கிட்ட வந்து மனசு விட்டு பேச மாட்டுறாங்க அவர் சொன்னார் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா லிப்ஸிங் கொடுக்கறதுனால மட்டும் ஆக்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை தான் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வரணும் ரொம்ப சீரியஸா இருக்கும் அது நாங்கள் வந்து அதை எப்படி காமெடியா மாற்ற முடியுமோ அப்படி காமெடியா மாத்தி பண்ணுவோம் டைம் ஸ்பென்ட் பண்ற ஒரு இதுன்றது தான் நாங்கள் டிக்டாக் யூஸ் பண்றது பப்ளிசிட்டி தேடுறவங்க ரெண்டு விதம் ஒன்று ஜெனுவனா பப்ளிசிட்டி தேடுறவங்க இன்னொன்று நீங்க சொல்ற நீங்கள் சொல்ற கேட்டகரி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அதே மாதிரி தான் டிக்டாக்லயும் இருக்காங்க எமெர்ஜென்சியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க கட் பண்ணி விட்டுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பப்ஜி விளையாடும் போது கூட தான் பண்ணுவீங்க டிக்டாகில் ஒரு வீடியோ போட்டு நீங்கள் வந்து லைக்ஸ் நிறைய வரலாம் ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கான ரீசன் என்னென்னு தெரிஞ்சிக்கலாமா உங்களுக்கு பையனோ பொண்ணோ வந்து கடைசி ரங்கே தான் நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்புறம் வல்காரா சில வீடியோஸ்லாம் பார்ப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு சின்ன பையனோ இல்லை தங்கச்சியோ அவங்க கூட உட்காந்து அதெல்லாம் பார்க்க முடியாது சார் டிக்டாக் பண்ணான்ட்டு அதை பண்ணுறது கூட நம்மளுக்கு ஆள் இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அது போய் கொஞ்சம் பராமரிதா டிக்டாக் பிடிக்காது அப்படின்ட்டு இல்லாமல் சில மூஞ்சிங்கள பார்த்தாலே பிடிக்காது உங்களை அப்படி இரிட்டேட் ஆக வச்ச மூஞ்சி எது சந்தோஷம் அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா எடுத்துக்கிறீங்களா அது சந்தோஷமாக இருக்கா இல்லையா ஒரு நிமிஷம் ஃப்ளை ஆகுறிங்களா பட் டிக்டாக் வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை ஒன்றால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ மெமிக்ரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான விஷயம்லாம் வந்து டிக்டாக்ல இருக்கு கேமராண்ணா இப்போ ரோலிங் தானே சீ ரோலிங் தானே இப்போ நான் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்ப போகிறேன் நீங்கள் நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க பாட்டு பாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க எங்க ஒரு பாட்டு பாடுங்க பூவாசம் புறப்படும் பெண்ணு நான் பூ வரைந்தால் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீ அடி வணக்கம் சினி உலகம் வீவஸ் நாட்டில் கொரோனானால ரொம்ப பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ மூணு மாசமா எல்லாரும் செம்ம போரிங்கில் இருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு டிக்டாக் இருந்ததால் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க ஆனால் இப்போது அதுக்கும் வந்து போச்சு என் டிக்டாக் எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு செம்ம சோகமாக இருக்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு அப்பா இதுங்க மூஞ்சியெல்லாம் இனிமே நான் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் ஸோ அவங்கக்கிட்ட இப்போ டிக்டாக் பேன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த திக்டாக்ன்ற விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தங்களுக்கு பிடிக்காம இருக்கு ஸோ இதை பத்தி தான் இந்த ஷோல வந்து நம்ம பார்க்க போறோம் டிக்டாக் யூசர்ஸ் இப்ப டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி நடந்ததால தீபா நீங்க சொல்லுங்க இப்போ வந்துட்டு டிக்டாக் இல்லாததுனால அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதில் வந்து நிறைய பேர் இதில் வந்து டேலண்ட்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணி நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்லாம் வந்துட்டு இருந்தாங்க அவங்களால அவங்க வந்துட்டு சில பேரால் இன்னும் முன்னுக்கு வர முடியல நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் பஸ் கூட நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுவும் எங்களுக்கும் இருந்தது பார்க்குறவங்களுக்கும் இருந்தது அது நாங்கள் வந்து மிஸ் பண்ணுறோம் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் மியூச்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக் அப்படின் இருந்தது ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோட ஃபேமிலியும் நாங்கள் ரெண்டு பேர் ஒர்க்கிங்குறதால டிக்டாகில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்டிங்காக இருந்துச்சு பேசுறது அதில் அதில் இன்ட்ராக்ட் பண்ணுறது டைலாக்ஸ் எப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன்ஸால் எங்களுக்கே வந்து ஒரு ஈவென்ஸ்லாம் ரெண்டு ரெண்டு பேராலையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது இப்போது அந்த அந்த ஒரு விஷயம் போயிடுச்சுன்றதால மேபி நாங்கள் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் அண்ட் என்ன மாதிரி இல்லாமல் நான் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு இப்படி இந்த இதுலன்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு பட் ஃபேஸ்புக்கை தாண்டி இன்னொரு சோஷியல் மீடியா அக்ராஸ் தி வேர்ல்டு வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சுன்னா அது டிக்டாக் தான் ஒரு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா அதில் கண்டிப்பாக ஒரு டிக்டாக் இருக்கு அதில் என்னெல்லாம் விஷயம் வெளியே வர முடியுமோ அத்தனை விஷயமும் வெளியே வந்தது கெட்டதும் சரி நல்லதும் சரி ரெண்டுமே வெளியே வந்தது உலகத்தில் என்ன நடக்குதுன்றது நியூஸில் வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் டிக்டாக்ல வந்துச்சு ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் மேஜராக நான் மிஸ் பண்ணுறேன் சந்தோஷ் நீங்க வந்துட்டு சொல்லுங்க இப்போ டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ணதுக்கான ரீசனும் வந்துட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கு ரொம்ப டிக்டாக் வந்து ரொம்ப பிடிக்கும் சோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை இல்லை டிக்டாக் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக இப்போ ஏன்னா நான் இன்ஷியலாக நான் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதை டிக்டாக்கில் வந்துட்டு டிக்டாக்கை விட வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் இல்லை சிங்கிங்கில் இதுலலாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு டிரெக்டர்கிட்ட போய்ட்டு சான்ஸ் கேட்க முடியாது அவங்களால அந்த மாதிரி நபர்கள் கூட அந்த டிக்டாக்கில் வந்துட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க அது போக வந்து நிறைய பேர் வந்து ஒரு மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமாக அந்த டிக்டாக்கில் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் என்ட்ரானதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படியே இந்த சைடு வரலாம் இப்போ இவங்கெல்லாம் ஜோடி புறாக்கள் மாதிரி வந்துட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம இன்னுமே டிக்டாக்கும் பிடிக்கல நான் சிங்கிளாக தான் இருக்கேன் ஸோ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த நேரம் இந்த நொடி சிங்கிள்னு சொன்னீங்களே ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஸோ அவங்க வந்து கப்புசா பண்ணும் நம்ம பண்ண ஆசை தான் அவங்க சொன்னாங்க என்னன்னா கப்புசா டிக்டாக் பண்ணான்ட்டு அதை பண்ணுறது கூட நம்மளுக்கு ஆள் இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அது போய் கொஞ்சம் தான் இருக்குது ஓகேவா ஸோ தப்பாத்துக்காதி நீங்கள் ஸோ அவங்க ஒன்றும் சொன்னாங்க இந்த டிக்டாக்ல வந்து டேலண்ட் வந்து இரு வந்து வெளிப்படுத்துறேன் ஸோ டேலண்ட் இருக்கவங்க இல்லைனாலும் எப்படி வேணும் போயிடலாம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் டிக்டாக் ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த காரணம் ஒரு ஒரு காரணம் வந்து சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து நானும் டிக்டாக் பண்ணுறவன் தான் இருந்தாலுமே ஒரு சில விஷயம்லாம் வந்து எனக்கு அதில் பிடிக்காது அதில் வேறு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது சூசைட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அந்த மாதிரி அப்புறம் வல்கரா சில வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு சின்ன பையனோ இல்லை தங்கச்சியோ அவங்க கூட உட்காந்து அதெல்லாம் பார்க்க முடியாது நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் அது தாண்டி வளர்க்கறோம் நிறைய இருக்குது அதனால் எனக்கு அது பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு வந்து டிக்டாக் பேன் பண்ணது வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது பேன் பண்ணதுலேயே வந்து ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறது நம்ம இந்தியா வந்து பெருமையாக நினைக்கிறது வந்து டிக்டாக் பேன் பண்ணது தான் நான் நினைக்கிறேன் அப்படி எண்ணுங்க உங்களுக்கு டிக்டாக் மேல காண்டே அது சொல்ற சொல்ற நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் அதுவும் பர்టి큘ரா சொல்றேனா அந்த ஃபெமில லேடீஸ் அதுவும் சின்ன சின்ன பசங்க அவங்கள வந்து இந்த டிக்டாக் பண்ணி அவங்க வந்து நிறைய நிறைய அவங்க ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணி அவங்க வந்து ஓகே ஏன் உங்களுக்கு டிக்டாக் பிடிக்காது டிக்டாக் சில மூஞ்சிங்கள பார்த்தாலே பிடிக்காத டிக்டாக் ஓகே

சொல்றது பிரச்சனை இல்லை பட் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து அவங்க வந்து ஜிபி முத்து அப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்கே சரி அது மாதிரி முதல்லலாம் முடியல இல்ல டிக்டாக் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா டிக்டாக்ன்றது வந்து ஒரு ஒரு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு ஆப் ஒன்று அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஆனால் அது அதில் திறமையை வெளிப்படுத்தாமல் தேவையில்லாத விஷயங்களை மட்டும்தான் செஞ்சிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து இப்போது அவர் சொன்னார் பிரதர் சொன்னார் அதில் வந்து நிறைய பேர் அவங்களோட திறமையை இருக்காங்க ஆக்டிங் வைஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ ஆக்டிங் வைஸில் காமிக்கணும்னா அதுக்கு வந்து அவங்க டப் டப் மேஷ் பண்ணக்கூடாது அவங்க வந்து அந்த டைலாக் எடுத்துகிட்டு ஓன் டைலாக் அவங்க வச்சுட்டு அவங்களோட பாடி லாங்குவேஜில் அவங்களோட மேனலிசமில் பண்ணணும் சரிங்களா அதுதான் வந்து ஒரு ஒரு குட் ஆக்டருக்கான ஒரு விஷயமே அதுதான் ஸோ அது இல்லாமல் அவங்க வந்து ஆல்ரெடி பண்ண டைலாகை எடுத்து டப் மேஷ் பண்ணி அவங்க கொஞ்சம் அப்படி பண்ணுறது வந்து அது ப்ராப்பரான ஒரு விஷயம் கிடையாது அதை தாண்டி வந்து நிறைய அவர் சொன்ன மாதிரி நிறைய அதில் தேவையில்லாத விஷயங்கள் தலை மிஸ்யூஸ் நிறைய நடக்குது அதெல்லாமே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இறந்துட்டாங்க ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் ஏ தேவை இருக்கிற விஷயம் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த ஆப் ஸோ உங்களோட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களோட திறமையை வந்து அதை வெளிப்படுத்துங்க ஸோ அதை யூஸ் பண்ணாமல் தேவையில்லாத விஷயங்கள் யூஸ் பண்ணுறதால்தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ப்ரோ இப்போ டிக்டாக் வந்து ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு இப்போது இப்போது டிக்டாக் வந்து ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க அவங்கள எல்லாருமே கலாய்க்கிறாங்க என்ன தான் கலாய்ச்சாலும் அவங்க திருப்பியும் அந்த வீடியோ தான் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி டிக்டாகர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு பேரண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க ஒரு என்ன சொல்கிறது அவங்களோட சில்ட்ரனுக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணுறது வந்து நம்ம பிள்ளைங்க வந்து பார்ப்பாங்க அதை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்றது அவங்க யோசிக்காமல் சில எல்லாம் பண்ணுறாங்க இப்போ ஜிபி முத்துன்னு இருக்காரு ஃபேமிலியிலே இப்போ வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு தப்பான ஃபேமாக போயிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதை யோசிக்க மாட்டுறாங்க அதே போல் ஃபீலிங்ஸை வந்து உண்மையான ஃபீலிங்ஸை வந்து இவங்க பொய்யான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போது ஒரு பேர்தே இருக்குது இல்லை ஏதோ ஒரு மனசு கஷ்டமான ஒரு ஃபீலிங் கூட எடுத்துங்க டிக்டாகில் பண்ணுறாங்க கண்டி கூட இருக்க அப்பா அம்மாக்கிட்ட வந்து மனசு விட்டு பேச மாட்டுறாங்க இதில் வந்து டைம் வேஸ்ட் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது பர்ஸ்னலாக நிஜ உலகத்தில் இல்லை இவங்க நெக்ஸ்ட்டு பண்ணுறப்போ வந்து மற்றவங்க வந்து நம்ம என்ன பண்ணன்றத பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா அது நல்ல விதமாக எடுத்துகிட்டு போனோன்னு யோசிக்கவும் பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணி ரீச் ஆயிடாகுமா ரீச் ஆயிடுமா அப்படின்னு பார்க்குறாங்க அந்த ஒரு மெண்டாலிட்டி வந்து மாற்றணுன்றது என்னோடய இப்போ நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக இல்லை மியூசிக்கில் இருந்த காலத்துலேருந்தே வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது இந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ என்னென்னலாம் ஒரு டிக்டாக் பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா சும்மா உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்க மாட்டாங்க கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் ஃபேன்ஸுன்னு சொல்லக்கூடாது ஃபாலோயர்ஸ் தான் அவங்களாம் வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வளரல நிறைய பேர் சொன்னாங்க டிக்டாக் வந்து நான் ஒரு விஷயம் நான் எல்பி கிளியர் டிக்டாக் வந்துட்டு கெட்டதை போட்ரேட் பண்ணுது இல்லைன்னு சொல்லலை நான் எல்லா துறையிலுமே எல்லா துறையிலையும் எடுத்திங்கனாலும் ஒரு நல்லது ஒரு கெட்டது இருக்க தான் செய்யுது ஸோ வந்து நீங்கள் அதை அது அப்படி தான் பார்க்கணும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் கத்தி வந்து காய்கறி வெட் கட் பண்ணுறதுக்கும் இருக்குது ஆளை கொலை பண்ணுறதுக்கும் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அதுதான் உண்மையான விஷயம் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதான் நம்ம பார்க்கணும் எடுத்த உடனே சில பேர் சொன்னார் ஓப்பன் பண்ணி இரிட்டேட்டிங்கான ஃபேஸ் இருக்குன்னா அது தூக்கி விட்டு போயிடுங்க அதையும் பார்க்குறீங்க அதையே நீங்கள் கோவப்படுறீங்க அதுதான் மேட்டர் ஸோ நம்ம பார்க்கறத பொறுத்து தான் இது இரிட்டேட்டிங்கான ஃபேஸ் அவருக்கு மட்டும் கிடையாது எங்களுக்குமே தான் இருக்குது சில பேர் டிக்டாகில் நான் வந்து மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா நானும் டிக்டாக் பண்ணுறேன்றதுனால அதான் உண்மையான விஷயம் நான் ஃப்ரங்காக பேசுகிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது தள்ளி விட்டு போயிடுங்க அதை பார்க்க நம்ம தினசரி பார்க்குற சில மூஞ்சிங்க கூட இரிட்டேட்டிங்காக இருக்குது அது நம்ம அவங்க மேலே கோவப்பட முடியுமா அதுதான் உண்மையான விஷயம் அதில் நிறைய பேர் வந்து உண்மையிலே அவர் சொன்னார் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா லிப்ஸ்டிங் கொடுக்குறதுனால மட்டும் ஆக்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை தான் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வரணும் சில பேர் வராமே கீழே கமெண்ட்டில் போயிடுவாங்க அவன் ஃபேஸ் கூட போட மாட்டான் ஆனால் கமெண்ட்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றுவான் எல்லாரையும் வந்து ஆனால் வந்து அவன் மூஞ்சே காட்ட மாட்டான் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நடிக்கிறான்ல அதுவே பெரிய விஷயம் தானே ஸோ அதுக்கு நம்ம ஸ்டெப்பு கொடுத்தோன்னா அடுத்த லெவல் அவன் போகிறதுக்கான எல்லாமே பண்ணலாம் ஸோ டிக்டாக் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் தான் அது வந்து பார்த்தவொன்னே அது ஒரு முத்திரை குத்திட்டாங்க ஓ டிக்டாக்னாலே இதுங்க வந்து இப்படி தான் பண்ணணும் அவர் சொன்ன மாதிரி வந்து லைக்ஸுக்காக அம்மாவுக்கு ஒரு அன்றைக்கி ஒரு இது வாங்கி கொடுக்குறது சாரி வாங்கி கொடுக்குறது இல்லை அந்த மாதிரி கும்பலும் இருக்குது இல்லைன்னா சொல்லலை அதெல்லாம் பண்ணக்கூடாது எதுவுமே யதார்த்தமாக பண்ணணும் நேச்சுரலாக பண்ணணும் அப்படி தான் நாங்கள் இருக்கோம் ஸோ நாங்கள் டிக்டாக் வந்துட்டு நான் மியூசிக்கலிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் உங்களோட கொஸ்டின் நான் சொல்கிறேன் மியூசிக்கிழ ஆரம்பிக்கும் போதுலேருந்து இருக்கோம் அப்போ வந்து ஒரு நாலு லைக் கூட வரல அப்புறம் என் ஒய்ஃபோட பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் லைக் வந்துச்சு அந்த மாதிரி இருக்காங்க ஸோ கப்புள்ஸு கேர்ள்ஸுக்கு தான் லைக்ஸும் வரும் இல்லைன்னு சொல்லலை பட் நல்ல ஆளுங்களையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த நல்ல டேலண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ அதுதான் என்னோடது பர் டே எவ்வளோ வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க இப்போ ஒரு டைமுன்ட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க தேவையில்ல அதை டைம் வேஸ்ட்டுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு அந்த டைமை யூஸ் பண்ணி பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பண்ணுறீங்க ஸோ எவ்வளோ நேரம் அதை பண்ணுறீங்க ஏன் அதை பண்ணுறீங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால சொல்கிறேன் காலையில் உடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஒர்க் தான் ஆரம்பிப்போம் காலையில் டிக்டாக் பார்க்குறது அதுலலாம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல எடுத்தோடனே ஒர்க் ஆரம்பிக்கிறோம் ஈவினிங் எட்டு மணி ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஒரே வீட்டில் ஒரே ரூமில் உட்காந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாலுமே ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எங்களால் ஒருத்தர் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப ரேராக இருக்கும் ஒன்றை சாப்பிடுவோம் அவ்வளோதான் லஞ்சு ஆஃபீஸில் இருக்கும்போது டீம்மேட்ஸோடு சாப்பிட்றது இப்போ ஒய்ஃபோடு சாப்பிட்றோம் அந்த அந்த இது மட்டும்தான் இருக்குமே தவிர ஒர்க்கில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம் அந்த எட்டு மணிக்கு மேலே ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரூம் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு டிக்டாக் எத்தனை வீடியோ பண்ண முடியுதோ எதெல்லாம் நமக்கு பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருப்போம் டிராஃப்டில் பண்ணி வச்சுப்போம் அது எப்போது ஒரு நாளைக்கு நாலு அஞ்சுன்ட்டு போஸ்ட் பண்ணுவோம் இதுதான் எங்களோட இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ரொட்டீனாக இருக்குது ஓகே நீங்கள் வந்து பர் டே எவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவீங்க அப்படி வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோதான்ட்டு கண் கிடையாது நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க தான் ஒர்க்கிங் போயிட்டு ஒரு சில நேரம் எயிட் ஓ கிளாக் வருவாங்க நைன் ஓ கிளாக் வருவாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்குன்னு உள்ள டைமில் வந்து எதாவது ஃபன்னாக ஏதாவது பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ தான் நாங்கள் வந்து டிவி பார்க்குறது எவ்வளோ ஃபோன் நோன்றது இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்றப்போ அதில் என்ன பண்ண முடியுன்றதை நாங்கள் யோசிக்கிறோம் நான் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப சைலண்ட் கொஞ்சம் ரிசர்வ் டைப் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளேயும் ஒரு காமெடி செஞ்சுருக்கு ஹியூமராக ட்ரை பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதை எப்படி நம்ம வந்து நம்மளோட டிசைனில் எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே சிங்க் பண்ணி பண்ணுறதுன்றது அது ஒரு கேட்டகரி இப்போ ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து நம்மளோட வே ஆஃப் இதை ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஒரு வீடியோ நாங்கள் வந்து அதை எப்படி காமெடியாக மாற்ற முடியுமோ அப்படி காமெடியாக மாற்றி பண்ணுவோம் ஸோ எங்களோட ஒரு ஃபன்னாக இருக்கிற ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இதுன்றதான் நாங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணுறது ஸோ மற்றபடி அந்த வீடியோ கணக்கெல்லாம் கிடையாது ரெண்டு பண்ணுவோம் மூணு பண்ணுவோம் சில நாள் செய்யவே மாட்டோம் அதனால் இத்தனை தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த டைமுக்கு தான் போஸ்ட் பண்ணுவோம் அதுவும் நாங்கள் வந்து சில நாள் கண்டினியூஸாக பத்து வீடியோ பண்ணுவோம் பத்து வீடியோவுமே போஸ்ட் பண்ணுவோம் இது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம் இந்த டிக்டாக்னால் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோம் டைம் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு ஒரு தரப்பினர் வந்து சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் கூட எங்களோட பேர் கூட வந்துட்டு ஜாலியாக ஒரு விஷயத்த வந்து பண்ணுறோம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க பட் இதவே வந்துட்டு இப்போ ஃபோனுன்னு பார்த்தா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுலேயே டிக்டாக்லேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து கிளாமரஸாக வந்துட்டு வீடியோ போடுறாங்க தென் வந்துட்டு நிறைய கெட்ட வார்த்தை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அஸ் நீங்களும் யூஸ் பண்ணுறோம் பட் ஆனால் எங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல் சி கெட்ட விஷயம் வந்து எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு கோவம் தான் வரும் ஓகே மேட் பி மீடியா ஆர் மேட் பி அ ஃபோன் எங்கே ரோடில் எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு கோவம் தான் வரும் அதே மாதிரி தான் டிக்டாக்லேயும் பீப்புள் ஷுட் நோ தேர் லிமிட்ஸ் ஓகே அது வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் வி ஆர் டூயிங் சம் டீசென்ட் கண்டென்ட் அப்படின்றப்போ நம்ம ஃபீட்ஸ் வந்து டீசென்ட் கண்டென்ட் தான் லோடாகணும் நம்மளும் எதிர்பார்ப்போம் குழந்தைங்க பார்க்குறது எஸ் டெஃபினட்டாக சின்ன பசங்க முத கொண்டு எல்லோரும் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த டிக்டாக் வந்து ஆஃப்டர் திஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் இந்த இது வந்ததுக்கப்புறம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆச்சு இந்த கண்டென்ட் எல்லாம் ஏன்னா ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ நான் நாங்களே நிறைய வீடியோக்கு ரிப்போர்ட் அடிச்சிருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கவே விருப்பம் இல்லைனா அந்த வீடியோ ரிமூவ் ஆயிருக்கு ஸோ இந்த விஷயம் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலுமே நம்ம கண்ணில் படதான் செய்யும் ஓகே இது பட்டா தான் வரும் பப்ளிசிட்டி தேடுறவங்க ரெண்டு விதம் ஒன்று ஜெனியனாக பப்ளிசிட்டி தேடுறவங்க இன்னொன்று நீங்கள் சொல்கிற கேட்டகிரி நீங்கள் சொல்கிற கேட்டகரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதே மாதிரி தான் டிக்டாக்லேயும் இருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் தான் ஓகே எப் இப்படி தான் ஃபேம் இருக்கணும்ன்ட்டு ஒன்று எப்படி வேணாலும் ஃபேம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி அந்த கேட்டகரியை நாங்கள் அதை பற்றி பேசவும் விருப்பம் இல்லை அவங்கள பேசி தூக்கி விடவும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஸோ நான் அதை அப்படியே நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் ரொம்ப வல்கராக இருந்துச்சு திஷ் இப்போ கம்யூனிட்டி இல்லை ஒரு கேஸ்ட் பற்றியோ இல்லை ஒரு ரொம்ப கிளாமரஸாகோ இல்லை டபுள் மீனிங் டைலாக்ஸோ வருதுன்னா ரிப்போர்ட் அடிச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்

இல்லை இப்போது டிக்டாக் இப்போ பண்ணிகிட்டே இருக்கீங்க பிரதர் டிக்டாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டைலாக்கோ இல்லை வந்து சம்திங் சாங் பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது இப்போது இப்போது ரொம்ப அடிக்ட்டாக நான் அவங்களும் சொல்லலை ரொம்ப அடிக்ட்டாக இருக்காங்களே இதுலேயே பண்ணிகிட்ருக்காங்களே அவங்கள சொல்கிறேன் அவங்க பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணலாம் இல்லை அவங்க ஃபேமிலிஸ்ல யாரெல்லாம் கால் பண்ணலாம் பட் ஆனால் அட்டன் பண்ண மாட்டாங்க கட் பண்ணி விட்டுருவாங்க இந்த மிஸ்டேக்கை வந்து எல்லாருமே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் சி அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க PUBG விளையாடும் போது கூட தான் பண்ணுவீங்க இல்ல அது அதான் சொல்றேன் मोस्टலி வந்து அது வந்து எல்லா கேட்டகரியிலயுமே வரும் நீங்க வந்து ஒருத்தரை இக்னோர் பண்றாங்கன்னா அது அவங்கவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி டிக்டாக் வெச்சி மட்டுமே வந்து ஒருத்தங்க கால் இக்னோர் பண்றாங்கன்றது கிடையாது ஒருத்தங்க எதில பிஸியா இருந்தாலும் கால் கட் பண்ணி தான் விடுவான் என் புருஷன் வேலையில பிஸியா இருந்தா கால் கட் பண்ணி தான் விடுவான் நான் நானே சொல்லியிருக்கேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனா கூட உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படினு சி ஏனா வந்து அது அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன்ல அவங்க எப்படி இருக்காங்க தான் தெரியும் அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனோட சுச்சுவேஷன் என்னன்ட்டு இட் இஸ் இட் இஸ் ஜஸ்ட் பிளேமிங் கேம் யார் ஒரு ஒருத்தர் ஒரு ப்ளேம் பண்ணி நம்ம பேசிடுறோம் அவ்வளோதான் அப்படி கிடையாது நீங்கள் என்ன சுச்சுவேஷன் கூட எடுங்க இப்போ நம்ம இன்டர்வியூவில் இருக்க இப்போ கால் வந்து அவங்களால அட்டன் பண்ண முடியுமா முடியாது அவ்வளோதான் இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ இன்டர்வியூவில் இருக்கோம் நம்ம பட் இப்போ கால் அட்டன் பண்ண முடியாது

டிக்டாக் பண்ணும்போது இல்லை ஆஃபீஸில் ஒர்க்கில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது கூட நான் இவ ஃபோன் பண்ணாலும் சரி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு கால் நான் அட்டன் பண்ணவே மாட்டேன் கட் பண்ணி தான் விடுவேன் இதை வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு கிடையாது மீட்டிங் முடிஞ்சோடனே வந்து பேச போகிறேன் மாதிரி தான் இவக்கிட்டியும் இவ கால் பண்ணுறேன்னா மீட்டிங் முடிஞ்சோன்னே வந்து பேசுவேன் இல்லை இல்லை பிரதா என்னோடய கொஸ்டின் என்னன்னா ஒரு எமர்ஜென்சி பிரதர் அப்போது ஒரு எமர்ஜென்சி நீங்கள் டிக்டாக் பண்ணிட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த அந்த வீடியோ வந்து பயங்கர லைக் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரு லைக் ஆகிடுச்சு அடுத்த வீடியோ நீங்கள் போடணும் இல்லை இல்லை அடுத்த வீடியோ நீங்கள் போடுறீங்க அந்த அந்த வீடியோ கரெக்டாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு பக்காவாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணுறாங்க கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்கு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க நல்லா போயிட்டுருக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மூடு வந்து நல்லா போய்ட்டு இருக்கு அந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ அந்த டைம் நான் இதான் என்னோடய கொஷின் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லை 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 பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட எந்திருக்கு அனுபவிச்சுருக்கேன் அது என்னன்னா அவங்கவுங்க வந்து அந்த ப்ரயாரிட்டி தான் இப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு கால் வருது அப்படின்னா இப்போ எங்களுக்கு டிக்டாக் வந்து போஸ்ட் பண்ணல எங்களுக்கு அவ்வளோ அர்ஜென்ட் கிடையாது இப்போ நாங்கள் வந்து லைவ்லாம் பண்ணுறதில்ல இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட் அவங்க இப்போ ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பண்ணுவோம் ரெண்டு வீடியோ பண்ணுவோம் இவர் டிராஃப்டில் வச்சுருப்பார் தேவையில்லை டைமுக்கு ரிலீஸ் பண்ணுவார் அதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டது எங்களுக்கு அது பெரிய அர்ஜென்ட்லாம் கிடையாது மேபி ஒரு வேளை கட் பண்ணி விட்டாலுமே நாங்கள் விட்டது கிடையாது ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்கலாம் ஆனால் பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு கதையாக இருக்கிற மாதிரி இருக்குது பொதுவாக எல்லாருமே வந்துட்டு ஒரு அம்மா கால் பண்ணுறாங்கன்னா பையார்ட்டியா கால் அட்டெண்ட் பண்ணுவாங்க இன் ஆ இன்கேஸ் ஒரு ஆமாம் மேபி இருக்கலாம் அது அவங்க பிரையாரிட்டிஸ் தான் அது அவங்க கால் வருதுன்னா அது கண்டிப்பாக நம்ம ஏதோ எமர்ஜென்சிக்கு தான் அவங்க கூப்பிடுவாங்க அப்ப அது இல்ல அவங்க 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 மிஸ்டேக் டிக்டாக்னால மேபி அவங்க டிக்டாக் பண்ணாம அவங்க வேறதா வேலை பார்த்துருந்தாலும் அவங்க இப்படிப்பட்ட கேரக்டர்னா அவங்க அதை தான் பண்ண போறோம் அடிக்டடா ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல இது நான் ஒரு நாளைக்கு இருபத்தாறு வீடியோ நான் போட்டே தீர்வேன் என்ன ஆனாலும் இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க் போகிறோம் ஒர்க் வந்துட்டு ஃப்ரீ டைமில் நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சிலர் வந்துட்டு வேற ஜஸ்ட் ஒரு ஆப்பை நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் அது ஒரு சிலர் இன்னொருத்தர் இந்த ஆப்பு தான் எனக்கு எல்லாமே இதில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு எல்லாமே நான் எப்படியாவது ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு எனக்கு வேணும் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் ஏதாவது எது நீ வந்து அளவுக்கு மீறி போனாலும் அது ஒரு ஒரு மருந்தாகவே இருந்தாலும் சரி அது பாய்சன் தான் நம்மளுக்கு அவருக்கு அவர் சொல்கிறது வந்து ஒன்று ப்ரையாரிட்டி அவர் உங்களுக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து உங்கள் ஆன்சர் கால் ஆன்சர் பண்ணுறாரு இதெல்லாம் ஒன்று ரெண்டாவது வந்து அவர் 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 பர்சனாலிட்டியை அவர் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கணும் இதில் ஓகேங்களா அவர் ஒரு விஷயத்தில் அடிக்டாக இருக்காது இது அது வந்து டிக்டாக்காக இருக்கலாம் பப்ஜியாக இருக்கலாம் வேற என்ன ஆப்பில் வேற பிஹேவியராக கூட இருக்கலாம் அதில் அவர் ஹையாக ஹை டைம் ஹீ நீஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ எல்லா சோசியல் மீடியா மாரி தான் நீங்கள் டிக்டாக்கும் சொல்கிறீங்க எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணுறீங்க அதில் லைக்ஸ் வரலாம் நீங்கள் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டீங்க பட் ஆனால் டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டு நீங்கள் வந்து லைக்ஸ் நிறைய வரலாம் ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க எஸ் அதுக்கான ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாம் அது என்னென்னா நாசி தட் இஸ் அது ஒரு சைக்காலஜினே சொல்லலாம் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்பர்ஸை வந்து ரொம்ப பழகிட்டோம் ரேங்க் இருக்கட்டும் மார்க் இருக்கட்டும் அந்த நம்பர்ஸை வந்து நம்மளோட பிளட்லையே அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்பர் வந்து நீங்கள் எங்கே கம் சேல்ரி கம்மியாக பார்த்தாலே நம்மளுக்கு அழகு தான் வரும் அதே மாதிரி தான் இந்த நம்பரும் ஃப்ராங்காக சொல்லணுன்னா உங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த நம்பர் நான் ரீச் ஆகலை அப்படின்னா நான் நம்ம மைண்ட் நான் மூட் அப்செட் ஆகிடும் ஏன் உங்களுக்கு பையனோ பொண்ணோ வந்து கடைசி ரேங்க் எத்தான் நீங்கள் ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டோம் அதுதான் நம்ம மெண்டாலிட்டி நான் நான் மறுக்கவே மாட்டேன் ஆமாம் நான் ஃபீல் பண்ணுவேன் தான் ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன் எனக்கு இதுக்கு அவுட்புட் வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக ஃபீல் தான் பண்ணுவேன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் ஏன் பப்ளிக்கில் அப்போ மார்க்கெலாம் வச்சு ஃபீல்லாம் பண்ணி சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிக்கலாமா ஓகே ஃபைன் அப்படி ஒரு நம்பர்ஸ்க்காக அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படி அந்த நம்பர்ஸ் வச்சு இப்படி ஒரு ஆப்பில் நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணுறது எல்லாருமே எல்லாருக்குமே வந்து யாருக்காக இருந்தாலும் புகழ்ச்சி பிடிக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் தான் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா எடுத்துக்கிறீங்களே அது சந்தோஷமாக இருக்கா இல்லையா ஒரு நிமிஷம் ஃப்ளை ஆகிறீங்களா ஸோ ஸோ அவருக்கும் நாளைக்கு அவருக்கும் ஒரு ஃபாலோவர்ஸோ லைக்ஸோ வந்துச்சுனா அது அதை ஃபீல் பண்ண முடியும் அதுதான் தான் ஆசைப்படுவாங்க எல்லா எல்லாருமே எல்லா மனுஷங்களும் எல்லாருமே அது தான் ஆசைப்படுவோம் நம்மளை பற்றி நாலு பேர் பேசணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் அது லைக்ஸில் வரும்போது கமெண்ட்ஸில் வரும்போது நம்ம அதை பார்க்குறோம் சந்தோஷப்படுறோம் ஆனால் அதுக்குன்னு அடிக்ட் ஆகக்கூடாது வந்து தப்பான ஒரு விஷயம் தான் அடிக்ட் ஆகவே கூடாது அதுக்கெல்லாம் உனக்கு வர்றது நீ எடுத்துக்கோ அவ்வளோ தான் அப்படி தான் நீ எடுத்துக்கணும் அது நியாயமாக ஸோ லைக்ஸுக்காக வந்துட்டு நீ ரொம்ப அதுக்கு லைக்ஸுக்காக உழைக்கலாம் கூடாது நீ உன்னோட வீடியோ பிடிச்சதுன்னா எடுத்துக்கோ அவ்வளோ தான் அப்படி தான் எடுத்துக்கணும் ஸோ அதுதான் மேட்டர் ஸோ லைக்ஸ் தான் லைக்ஸ் தான் ஆசைப்படுவோம் டிக்டாக் பிளாட்ஃபார்ம் தான் இப்போ மேலே இருக்குது அதனால் தான் அதை பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் தான் போஸ்ட் பண்ணால் நம்ம லைக்ஸ் வேணும் தான் எதிர்பார்ப்போம் நம்ம எல்லாருமே ஆப்வியஸாக அது எல்லாருமே அதுதான் ஆசைப்படுவோம் சரி ஓகே நீங்க வந்துட்டு லைக்ஸ் அந்த ஃபாலோவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன் தான் ஏன்னா இது ஒரு புகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சது பொதுவான ஒரு விஷயம் இதுவே ஒரு இருபது வயசு பையன் ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கப்புலாம் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபேம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அது வந்து கரெக்டாக தப்பா அவங்க ஃபாலோவர்ஸ் அது பேருக்கு இருக்குதானோ அது வந்து தப்பு அது மாதிரிலாம் யோசிக்கவே அதுதான் மிக மிக தப்புங்க அது தப்பு தப்புலயே பெரிய தப்பு அதுதான் அது மாதிரிலாம் யோசிக்க கூடாது அப்படி நம்ம சமுதாயத்துல ஒரு விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இது வேண்டாம்னு நம்ம ஒத்துக்கலாம்ல இந்த மாதிரி ஒன்று நடக்குது சி கல்ச்சருக்கு என்னங்க கல்ச்சரு இல்லை புரியல எனக்கு இங்கே வாங்க சொல்லுங்க எப்படி வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை தலைவா கல்ச்சரு இதனால தான் அழிஞ்சு போகுது அதான் நான் சொல்ல வரீங்க டிக்டாக்னால தான் கல்ச்சரே அழிஞ்சு போகுது நல்லா உங்களால் பார்க்க முடியல மெயினாக இதில் வந்து பர்டிகுலராக வந்து இந்த பசங்க அதுவும் பொண்ணுங்க தான் இதனால் வந்து ரொம்ப இதுவாகிறாங்க அப்படின்றது நம்ம ஒன்று ஒரு விஷயம் நம்ம தான் ஆகணும் என்னன்னா எதுவுமே நம்ம பார்க்கறதுல தான் இருக்கு அது வந்து நம்ம மனசு ஏத்துக்காது உண்மையா சொல்லப்போனா ஏ போடா இவன் சொல்றதெல்லாம் என்ன நம்ம அப்படின்னு தான் நினைப்போம் நாம பாக்கிறதுல தான் இருக்கு அது அது நீங்க பாக்கிறதுல தான் இருக்குது உண்மையா சொல்கிறேன் நான் நீ ஏன் அந்த மாதிரி பாக்கிறீங்க அதனால வந்து அடிக்ட் ஆகிறாரு அடிக்ட் ஆகுறது வந்துட்டு தனிப்பட்ட ஆளோட விஷயங்க ஆப்போட தப்பு இல்லாது நீ அது யூஸ் பண்றத பொறுத்து தான் இருக்கு ஆப்ஸ் என்ன பண்ணுது ட்ரெண்டிங்கா இருக்க வீடியோஸ் வந்து நீங்க தள்ளும்போது தள்ளும்போது வந்து அது ஏன் ட்ரெண்டிங்கா இருக்கு நீங்க பாக்குறதால தான் இந்த ட்ரெண்டிங்கா இல்ல இல்ல அது மாதிரி அவங்க வந்து நம்மள சைக்காலஜியா வந்து நம்மள வந்து டைம வந்து அவங்க அந்த அளவுக்கு இது ரெடி பண்ணிருக்காங்க சோ சை சைனீஸ் வந்து அந்த ஆப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி அதாவது ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ் ட்ரெண்டிங் வீடியோஸும் நீங்க சொன்ன சுவை பண்ணும்போது அது பாப்பா பாயிட்டு வந்துட்டே இருக்கும் சோ அத வந்து நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க டிக்டாக் உள்ள போனீங்கன்னா அந்த ஆப் பத்தி நான் சொல்றேன் ஒன்ஸ் நீங்க டிக்டாக் உள்ள போனீங்க அப்படின்னா வெளிய வரவே உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும் நீங்க உங்களுடைய டேட்டா அதுலேயே ஃபுல்லா காலி ஆகும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல டேட்டா காலி ஆகுதுன்னா அதுல வந்து ஃபாலோயிங்னு ஒன்னு இருக்கும் ஃபாரின்னு ஒன்னு இருக்கும் ஃபாரியோன் இருக்கிறதுல வந்துட்டு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் தான் ஃபாலோவிங்குன்றது நீங்கள் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஃபாரியோ வந்துட்டு ஜென்ரலாக வரும் எல்லாமே அதாவது நீங்கள் வந்து இப்போ என் வீடியோஸை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் லைக் பண்ணல தள்ளிட்டு போயிட்டீங்க நாளைக்கும் என் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா நாலணிலேருந்து என் வீடியோஸ் தான் அதிகமாக உங்களுக்கு காட்டும் ஏன்னா நீங்கள் அதை பார்க்கறதுனால தான் அது காட்டுது ஸோ அப்போ அவ்வளோ பேர் பார்க்கறதுனால தான் அது காட்டுதான் உண்மை அவன் மறைஞ்சி எங்கேருந்தோ பார்க்குறான் அது வெளியில் தெரில ஆனால் வந்து குரல் கொடுப்பான் இது கலாச்சாரம் அழியுதுன்ட்டு அவன் டேரெக்டாக வந்து அடிக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால வந்து இது வந்து தான் அழுதுலாம் வந்து உண்மையான ஒரு விஷயம் அதனால அப்படி சொல்ற அதை வந்து டைம் அதாவது நம்மளுக்கு அது ஒரு குறிப்பிட்ட டைமோட அது ஒரு யூஸ் பண்ணலாம் அது வந்து அதுதான் சொல்கிறாங்க ஆப்போட பிரச்சனையே கிடையாதுங்க ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் இதில் இவ்வளோ நேரம் இருப்பேனா நான் இவ்வளோ நேரம் இருப்பேன் ஏன்னால் யாரும் கேள்வி கேட்க முடியாது இது டிக்டாக்காக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நான் எம்மா அப்பாவோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் வேணாலும் இருக்கிறது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு ஓகே விஆர்னா டெமோக்ரஸி

அவங்க கிட்ட போயிட்டு இது டிக்டாக்ல மட்டுமே நடக்கலங்க ஓகே ஃப்ராங்காக சொல்கிறேன் டிக்டாக்ல மட்டுமே நடக்கலை ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஒரிஜினல் ப்ரொஃபைல் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு ஃபேக் ப்ரொஃபைல் இருக்குது ஓகேங்களா இன்ஸ்டாகிராம்லேயும் இதே தான் இது எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயும் மிஸ்யூஸ் பண்ணுறவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இது வந்து ஒரு எஜுகேஷனாக எடுத்துக்கிட்டு

நீங்க சிங்கம் சொல்லி சொன்னா நீங்க டிக்டாக் பண்ணிட்டு இருந்தீங்கல ஏன் விட்டுட்டீங்க இல்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்பயும் இப்ப நீங்க சொன்னி இது ஆப் ஓட தப்பு இல்லன்னு சொல்றீங்க அப்ப ஆப் ஓட தப்பு இல்லனா இப்ப வல்கரா பண்ற வீடியோ எவ்வளவு விஷுவலா இருக்கு இப்ப ஒரு சில பேர் கை அறுத்துற மாதிரி போட்டுக்கலாம் இருக்கு அதெல்லாம் அவங்க பேன் பண்ணிருக்கலாம்ல அவங்க இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம் கை அறுக்கிறது டிக்டாக்ல தான் தெரியுது அதுதான் இல்லாம லட்சக்கணக்கான பேர் கை அறுத்துதான் இருக்கானுங்க அதை வந்து அப்லோட் பண்ணுறாங்களே அது அதனால தான் மோ நீங்கள் சொல்கிறது மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுறாங்க பார்க்குறனால தான் இதில் பண்ணுறாங்க என்னை யாரும் தனியாக நான் கையெழுத்து இதை பார்க்கலன்றதுனால வீடியோ இதில் அவங்க வந்து மூளை இல்லாத ஆளுங்க தான் அந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க அவங்க வந்து புத்தி இல்லாத ஆளுங்க தான் தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்போ இதை அதை அவங்க பிளாக் பண்ணலாம் இந்த மாதிரி கம்யூனிட்டி இல்லை இல்லை ஆக்சுவலாக பண்ணுறாங்க நாங்கள் ஒரு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போட்ட ஒரு வீடியோவில் எங்களை அறியாமலே நாங்கள் கத்தி வந்து கையில் வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டுட்டோம் அதை வந்து போட்ட அடுத்த நிமிஷமே பிளாக் பண்ணிட்டாங்க தூக்கிட்டாங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் அவங்க இந்த இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க டிக்டாக் இப்போ டிக்டாகர்ஸ் கிட்ட டிக்டாக் பண்ணதால் அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராஃபிட் வந்திருக்கு பாசிட்டிவ் ஆஃப் டிக்டாக்ஸ் மட்டும் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் பண்ணி ஏதாவது டிக்டாக்னால வந்துட்டு எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்றது எங்களோட பாண்டிங் வந்து அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் வந்துட்டு எயிட் டு நைன் ஹவர்ஸ் ஃபார் அ டே வீ டூ ஒர்க் ஆக்சுவலாக வந்துட்டு வீடு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களோடையே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலாக ஸோ அது பண்ண பண்ண பண்ணால் எங்களோட ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங்கு எங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி பேசாததுலாம் வந்து அதிகமாக நாங்கள் பேச ஆரம்பித்தோம் இது நல்லா இருக்குது இது நல்லா பண்ணுறீ இதில் பண்ணும்போது நீ அழகாக இருக்க உனக்கு வந்து இவ்வளோ இருக்குது இந்த டைலாக் டெலிவரேஷனு அதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்றது எல்லாருமே இல்ல ஆக்சுவலா எல்லாமே நிஜமாவே நடந்திருக்கு அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது ஸோ நிறைய ஆக்சுவலா என் பொண்ணுக்கு நடிக்க வருது என் பொண்ணு தனியா வந்துட்டு நின்று பேசுறா அப்படின்றதுலாம் கூட எனக்கு அதுலதான் தெரிய வந்தது ஆக்சுவலா என் ரெண்டு பொண்ணுமே நடிப்பாங்க ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து டைலாக் டெலிவரி இது சொல்லி கொடுத்த உடனே அந்த கிராஸ்பிங் பவர் அவ்வளவா இருக்கு அப்படின்றது அது ஒரு பிளாட்ஃபார்ம் அதுலேருந்து வெளில வந்து எனக்கு 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 தெரிய வந்தது ஆக்சுவலா சோ ஒன் ஆஃப் தி பாண்டிங் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாண்டிங் தவிர்த்து இன்னொரு விஷயம் டிக்டாக் பண்றதால உங்களுக்கு மட்டும் பொதுவா சொல்லாதீங்க எல்லாருக்குமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் லைக் இத பண்ணி இவங்க இத ஃபேம் அடைஞ்சிருக்காங்க அப்படினு சி நிறைய நம்மளோட ம மற்றதுலலாம் மேட் இன் இண்டியா மேட் இன் இண்டியான்னு சொல்கிறீங்க நம்ம ஊரில் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸு தெரியாமலே போயிருக்கு அதை நாங்கள் எடுத்து வெளியே சொல்லி அவங்க வந்து பப்ளிசிட்டி வாங்கியிருக்காங்க எங் ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸஸ் பற்றி நான் பேசுகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து இதிலேருந்து சினி இண்டஸ்ட்ரி போகிறதுக்கு கூட நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு சான்ஸாக இருந்திருக்கு பட் பர்சனலாக எங்களுக்கு வந்து நாங்கள் இதை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்ன சீரியஸ் இது இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நாங்கள் ஃபன்னாக மாற்றிடுவோம் அதுதான் எங் எங்களுக்கு கிடைச்ச இதுலேருந்து ஒரு கெய்னுனா அதுதான் நீங்கள் இதில் இருக்க பாசிட்டிவாக எது பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வேற டிக்டாகர்ஸ்க்கு நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்படி இருந்த ஒருத்தங்க வந்துட்டு இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னு ஆமாம் இப்போ டிக்டாக் மூலமாக வந்துட்டு நிறைய பேர் வந்து சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பேர் கிடச்சிருக்கு ஸோ இது இப்போ என்னோடய ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன் இப்போ வந்து அவங்க வந்து மொதல் ஸ்டார்டிங்கில் வந்து டிக்டாக் இல்லைனா ஒரு கேமரா முன்னாடி எதாவது டைலாக் பேசுனா பேச மாட்டாங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க கூச்ச சுபாவமாக இருப்பாங்க பட் டிக்டாக் வந்ததுக்கு அப்புறம் வந்து இல்லை ஒன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ மெமிகிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான விஷயம்லாம் வந்து டிக்டாகில் இருக்குது அது எனக்கு டிக்டாக் மூலமாக அது கிடச்சிது ஓகே ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே தான் கான்ஃன்ஸ் லெவல் வந்து எல்லாருக்குமே டிக்டாக் யூசர்ஸ்க்கு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன் மற்றவங்களையும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்க பார்க்கும் போது இவங்க பாட்டு பாடுவாங்களா அப்படின்னு தெரியும் சரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க எங்கள் ஒரு பாட்டு பாடுங்க பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தால் தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீ தீவரைந்தாள் உயிரல்லதெல்லாம் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்னாகுவேன் உயிர் வாங்கிடும் ஓவியம் நீ ஃபைன் இவங்க வந்து மெமிக்ரி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வச்சிருக்காங்க एक्चुअली உங்களுக்கு இன்னைக்கு வீட்ல இருக்கு அவங்கள கோத்துட்டே இருக்கீங்க एक्चुअली ஸ்பீக்கிங் லேடி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பார்க்கதுல ரொம்ப ரேர் சோ அந்த வகையில வந்து எனக்கு மெமிக்ரியில இவளும் டப்பிங்ல வந்து ரேகான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து வேற லெவல் நீங்க அக்கா டப்பிங் அப்படினா அப்படியே எஃபெக்ட் நீங்க அந்த ஸ்டுடியோ எஃபெக்ட்லாம் எல்லாம்லயே அவங்க பயங்கரமா டப் பண்ணுவாங்க எனக்கு வந்து எனக்கு ஓகே எனக்கு வந்து अमृता வந்து पर्सनल ஃபேவரட்னா நான் பண்ணி பார்த்ததே இல்ல ஆனா சாமய பேசுவாங்க அமிர்தா எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் உங்க வந்து சும்மா ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணலாம் எல் ஓன் கான்செப்ட்லாம் நிறைய ட்ரை பண்ணுவோம் ஸோ எடுத்து ஏன் வந்து எல்லோரும் மூவியே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார்ட்டூன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஷின்சன் ட்ரை பண்ணுவோம் வரல நிறைய ட்ரை பண்ணுவோம் கடைசியில் டோரா ஒன்று மட்டும் லைட்டாக அசம்பிள் ஆக மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் ஸோ இப்போ வந்து எல்லோரும் வந்து இப்போது சினி உலகமுக்கு வந்திருக்கோம் வர்றதுக்கு உள்ளே அந்த டோரா என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் வாங்க 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 எல்லாரும் சினியோலகத்துக்கு இப்போ போகலாம் இப்போ சினியோலகத்துக்கு போறதோட மேப் என்னோட பேக் பேக்ல இருக்கு பேக் பேக் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க 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 உங்களுக்கு தெரியுதா ஆமா கேமரா அண்ணா

ஹாய் வணக்கம் 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 என்னோடய வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் இன்றைக்கு எபிசோடை வந்து ஒரு புது இடத்த வந்து தேடி போகலான்னு இருக்கேன் ஸோ கவான்